என் பிள்ளையுடைய காலேஜ் காரியத்தை எப்படி நடக்க போது தெரியல ஆண்டவரே, ஆண்டவரே பிள்ளையுடைய கல்யாணம் எப்படி நடக்க போது தெரியல ஆண்டவரே, என் வீடு நான் மாத்தணும் எப்படி மாத்த போறேன் தெரியல ஆண்டவரே, இந்த கடனை அடைக்கணும் எப்படி அடைக்க போறேன் தெரியல ஆண்டவரே, ஆண்டவரே நான் தூர தேசத்துக்கு போகணும் எப்படி போக போறேன் தெரியல, எனக்கு வயசாச்சு அடுத்து என்ன யார் பார்த்துப்பான்னு தெரியல. வேத வசனம் சொல்லுகிறது அவர் உங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். நீங்கள் அவருடைய வழி நடத்துதலை ஒரு நாளும் உதாசீனப்படுத்த கூடாது. அவர் உங்களை வழி நடத்த விரும்புகிறபடியால் உங்களை முற்றிலுமாய் விட்டு கொடுக்கும் பொழுது அவர் உங்களை நடத்தி செல்ல வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்கள் மேல் கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லி நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களை நடத்துவார். நான் உன் வலக்கரத்தை பிடித்து உனக்கு சகாயம் பண்ணுவேன். அல்லேலூயா. நான் உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பேன். அவர் உங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறார். சில வேளையிலே அன்பிலே நம்மை நடத்துவார், அன்பின் பாதையிலே கொண்டு போவார். சில நேரத்தில் அரவணைத்து நடத்துவார், தட்டி கொடுப்பார், ஓகே ஓகே ஓகே. சில வேளையில கடினமாய் நடத்துவார். அந்த கடினமாய் நடத்தும் போது அவரை விட்டு ஓடிவிடக் கூடாது. எல்லாம் நன்மைக்கு என்று சொல்லி பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் உங்களை நல்ல ஸ்தானாதிபதியாய் சிறந்த மனுஷனாய் மாற்றிக்கொண்டிருக்கிறார். சில கடினமான வாழ்க்கையின் அனுபவங்கள் சூழ்நிலைகளை பார்க்கும் போது தேவன் என்னை விட்டு விட்டார் என்று சொல்லி நினைக்காதீங்க. அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் வாக்கு பண்ண வார்த்தை என்ன தெரியுமா? அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. நித்தமும் உங்கள் நினைப்பாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒருவேளை கடினமான பாதை வழியாக உங்களை நடத்தினா, என்னை கைவிட்டுட்டாரோ என்னை மறந்துட்டாரோ என்று சொல்லாதீங்க. ஆகார் அவ வனாந்தரத்தில் ஓடின போது கர்த்தர் கைவிட்டார் என்று நினைத்தார். ஆனால் வருகிற வழியில தான் ஊற்று இருந்தது. பிள்ளைக்கு தண்ணீரை அவர் ஏற்படுத்தினார். அவர் ஒரு நாளும் நம்மை மறப்பதே இல்லை. கடினமான பாதையில் இஸ்ரவேல் மக்களை நடத்தினார். ஆனால் போஷித்தார். இரவிலே அக்கினியாய் குளிருக்கு அவர்களை தப்புவித்தார். பகலிலே வரக்கூடிய எல்லா வெயிலின் தாக்குதலுக்கு மேகமாக இருந்து அவர்களை பாதுகாத்தார். எத்தனை நல்ல தேவன் நம்முடைய தேவன். பரிசுத்த ஆவியானவர் உங்களை அபிஷேகிக்கிறவராய் வல்லமையினால் நிரப்புகிறவராக இருக்கிறார். அபிஷேகம் என்றால் என்ன? அபிஷேகம் என்றால் என்ன? அபிஷேகம் என்றால் ஒரு மனிதனை ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்கு பிரித்தெடுப்பது. உங்களையும் என்னையும் அவர் பிரித்தெடுத்திருக்கிறார். அவருடைய சித்தத்தை செயல்படுத்துவதற்கு, அவர் விரும்புகிற வண்ணமாய் நடப்பதற்கு நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார், பிரித்தெடுத்திருக்கிறார். பாருங்க, சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணும்போது அவன் தலையில எண்ணெயை வார்த்து அவனை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக பிரித்தெடுத்தான். உங்களை பார்த்து சொல்லுகிறேன், அபிஷேகம் என்ற வார்த்தையின் விளக்கம் பழைய ஏற்பாட்டிலே மெய்ப்பெண் ஆடுகள் மேலே அந்த ஒலிவை எண்ணெயை ஊற்றி அதை அந்த ஆடுகள் மேலே தடுவி விடுவான். எதற்கு தெரியுமா? அந்த எண்ணெயின் அடர்த்தினால் உள்ளே பூச்சிகள் போகாதபடிக்கு, எந்த கிரியைகளை போய் அந்த காதுகளை சேதப்படுத்தாதபடி, அவைகள் உயிருக்கு ஆபத்து வராதபடிக்கு காப்பாற்றுவதற்கு அந்த எண்ணெயை ஊற்றி தேய்ப்பான். வேதம் சொல்கிறது புது எண்ணெயினால் அவர் உங்களை அபிஷேகம் பண்ணுவார் என்று. அல்லேலூயா. உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும் என்று எதிர்க்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க, எதற்காக அபிஷேகம் பண்ணுகிறார்? பிசாசின் தந்திரங்கள் உங்களுக்குள்ளே, காது வழியாவோ கண்ணு வழியாவோ இல்ல எந்த வழியாவோ உள்ள போகாதபடிக்கு உங்களை தப்புவிப்பதற்காக உங்களை அபிஷேகிக்கிறார். பயந்திருந்த சீஷர்கள் மேல் மாடியிலே கூடியிருந்த போது பரிசுத்த ஆவியானவர் வல்லமையான காற்றை போல அக்கினி ரதமான நாவுகளாய் பிரிந்து அவர்கள் மேலே அமர்ந்தாராம். அவர்கள் நிரப்பப்பட்ட பொழுது சாட்சி கூறுகிறவர்களாய் எழுந்தார்கள். இயேசுவை குறித்து பகிரங்கமாய் தைரியமாய் சொன்னார்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுத்திகரிக்கிறவராக இருக்கிறார். 1 பேதுரு 1:23 வீட்டிலே வாசித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் தேவைகளை அற்புதமாய் சந்திக்கிறவராக இருக்கிறார். விதவை உடைய வீட்டிலே ஒரு வறட்சி, பட்டணத்திலே வறட்சி, ஒன்றுமில்லாத நிலை, தீர்க்கதரிசி போகிறார். ஆவியானவர் அங்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களுடைய வாழ்க்கையில
தேவைகளை மாத்திரம் சந்திப்பதல்ல, அவர் கனிகள் உள்ள வாழ்க்கையை கொண்டு வருகிறவராக இருக்கிறார். He provides fruits for the believer. அவர் உங்கள் வாழ்க்கையிலே கனி கொடுக்கிறவர்களாய், கனி கொடுக்கிறவர்களாய் உங்களை மாற்றுகிறார். அல்லேலூயா. வரங்கள் நல்லது, வரங்கள் பரலோகம் சென்று கொண்டு செல்ல போகாது, பரலோகத்துக்கு உங்களை கொண்டு செல்லாது. வரங்கள் என்னுடைய வாழ்க்கையில செயல்பட்டால் அது எனக்கு புரோஜனமா இருக்க போவதில்லை. வரங்கள் என் மூலமாய் செயல்பட்டால் அது மற்றவர்களுக்கு தான் புரோஜனமா இருக்க போகிறது. அதற்காக தேவனை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். வரங்கள் அவசியம்தான், ஆனால் கனிகள் அதிக அவசியமாக இருக்கிறது. கனியற்ற வாழ்க்கையை விட கனி உள்ள வாழ்க்கையை அவர் எதிர்பார்க்கிறார். கலாத்தியர் 5:22-23 அங்கே சொல்லப்பட்ட குணாதிசயங்களை வாசித்து பாருங்கள். கடைசியாக, பரிசுத்த ஆவியானவர் நம்மை வல்லமையினால் நிரப்புகிறார். நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு விளக்கத்தை கொடுத்தேன். ஒரு எலக்ட்ரிசிட்டி மெனி ஃபங்க்ஷன்ஸ், ஒரே எலக்ட்ரிசிட்டி, ஆனால் அது வீட்டுக்குள்ளே வரும்போது பற்பல வேலைகளை அது செய்கிறது. உங்கள் வீட்டில் நீங்கள் இல்லை அயன் பண்ணுறீங்க, சுடுதண்ணி போடுறீங்க, சமைக்கிறீங்க, பல காரியங்கள் செய்கிறீங்க. அந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டி வைத்து லைட் இரவு நேரத்தில் உதவுகிறது இல்லை. அதே போல ஒரு ஆவியானவர் அவருடைய செயல்பாடுகள் வித்தியாசமாக இருக்கிறது. ஒவ்வொருவருக்கு தாளந்துகளை வரங்களை தருகிறார். ஒரே ஆவியானவர் வித்தியாசமான வாழ்க்கை வித்தியாசமான வழியிலே நம்முடைய வாழ்க்கையில விதவிதமாய் செயல்பட விரும்புகிறார். நாம் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்யும் பொழுது, அவருக்கு விரோதமாய் நாம் பொய் சொல்லும் பொழுது, அல்லது அந்த தவறான வகையில நம்ம பிளக் இன் பண்ணா, அது நம்மை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நம்மை வல்லமையினால் நிரப்ப விரும்புகிறார்.